நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சமீபத்தில் லைவ் வீடியோக்களில் பிறந்த நேரம் பற்றிய சந்தேகங்களை அடிக்கடி சொல்லுகிறேன். ஒரு நிலையில் அன்பு மாணவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாகவும், ஒரு நிலையில் ஒரு உரிமையான அறிவுறுத்தலாகவும் நான் சொல்வது என்னவென்றில் என்னென்னா, கையில் கொடுக்கின்ற ஜாதகத்திற்கு கண்டிப்பாக பலன் சொல்லாதீர்கள். எல்லா நிலைகளிலும் இப்போதான் நமக்கு டிஜிட்டல் யுகத்திற்கு வந்திருக்கிறோம். ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பு கூட வாட்ச் கட்டியிருப்பது ஒரு அந்தஸ்தின் அடையாளமாக காணப்பட்டது அப்படிங்கிறதான் உண்மை. 1980களில் வாட்ச் கட்டியிருந்தால் அவன் பணக்காரன், ஃபோன் வச்சுருந்தா பணக்காரன், டூ வீலர் வச்சுருந்தா பணக்காரன். ஒரு துல்லியமான நேரங்கள் கிடையாது. இப்போது நாம் ஜாதகம் பார்ப்பது பெரும்பாலும் 30-40 வயதுகளில் இருப்பவர்களுக்கு. 60 வயது தாண்டியவர்கள், அதாவது கிட்டத்தட்ட 1950-60களில் பிறந்தவங்க, எவருடைய நேரமுமே இங்கே துல்லியமாக இல்லை. ஆக கையில் கிடைக்கக்கூடிய ஜாதகத்திற்கு பலன் சொல்லாமல், நம்முடைய சுபத்துவ பாவத்துவ விதிகளின் அடிப்படையில் இவர் இப்படிப்பட்ட குணம் உள்ளவரா என்பதை உறுதி செய்து கொண்டு, லக்னத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு லக்னமும் ஒவ்வொரு விதமான தன்மைகளை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. மேஷ லக்னத்திற்கென்று ஒரு குணம், இது சர்வ நிச்சயமானது. இது வந்து ஜோதிடத்தை ஒரு உண்மை நிலையாக, விஞ்ஞான நிலையாக நிரூபிப்பதே இது போன்ற லக்னமும் லக்னத்தோடு தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய காம்பினேஷனை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது தெள்ள தெளிவாக இப்படிப்பட்ட குணம் உள்ளவர்தான் இவர் என்பதை 100% அடித்து சொல்லிவிடக்கூடிய நிலைமைகளில் இருக்கும். அதே நேரத்தில் லக்னமே ஆதார அமைப்பு என்பதை நம்முடைய மாணவர்கள், பிரிமியம் விடையினர்கள் மிகப்பெரிய அளவில் புரிந்து கொள்ளும். எப்போது நீங்கள் தவறான ஜாதகத்திற்கு பலன் சொல்ல ஆரம்பித்தால் உங்களுடைய பலன்கள், நீங்கள் எவ்வளவு பெரிய ஜோதிடராக இருந்தாலும் தவறி போயிடும். ஜோதிடர் தடிக்க விழுகின்ற நேரங்கள் தான் இவை. அதை போலவே இன்னொன்றையும் வருத்தத்தோடு இங்கே பதிவு பண்ணணும். அந்த காலத்திலிருந்து இப்போ கூட சமீபத்தில் இன்னும் இந்த இது அமைப்பு இருக்கு, ஜோதிடர்களே நேரத்தை திருத்தக்கூடிய தன்மையும் ஒன்று இருக்கிறது. அதை தான் அவர் முட்டாள்தனம்னு சொல்லுவேன். அதாவது ஆண்காலம் பெண்காலம் என்கின்ற நிலைமையின் அடிப்படையில் வாக்கிய பஞ்சாங்கத்தை மரபு வழியாக பின்பற்றக்கூடிய சில ஜோதிடர்கள் இன்றும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள், பழமைவாதிகள் என்று சொல்லப்படக்கூடிய ஜோதிடர்கள், ஒரு 8-20 குழந்தை பிறந்திருக்கிறது என்று நீங்கள் போனீர்களே, ஆனால் நீங்களே சொன்னீர்களால் உங்களுக்கே சொல்லாமல் 8-20 அந்த குழந்தை பிறந்திருக்காது, உங்களுக்கே சொல்லக்கூட மாட்டாங்க. அதை அவங்க ஜாதக நோட்டில் 8:40 எழுதுவாங்க, இல்லைன்னா 7:30 எழுதுவாங்க. அவங்களே நேரத்தை திருத்திடுவாங்க. என்னன்னா ஆண்காலம் பெண்காலம் கொடுத்திருக்கிறது, பெண்காலம் பெண் குழந்தை இது ஆண்காலத்தில் பிறந்திருக்கிறது, ஆகவே இது பிறந்த நேரம் தவறு என்று அரை மணி நேரம் முன்ன பின்னா போட்டு அந்த கூத்தும் கடந்த காலங்களையும் இப்போயும் சில சில இடங்களில் நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே இங்கே திரையில் தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் இவர் 3 நிமிடங்களுக்கு முன்பு பிறந்திருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, 4:11 or 4:12 லக்னம் மாறும். கொடுக்கப்பட்ட நேரம் 4:16, 3 நிமிடங்களுக்கு முன்பு லக்னம் ரிஷப லக்னமாக இருக்கும். ஆகவே இன்னொன்று, அதிகாலையிலையும் பிறந்திருக்கிறார். அந்த காலத்தில் பிறந்தவர்களுடைய எவருடைய ஜாதக நேரமும் சரியானது இல்லை. அப்போ இந்த பெண்மணி 1970 பிறந்து இன்றைக்கு 50 வயதை தாண்டி இருக்கின்ற இந்த பெண்மணிக்கு 4:12 முன்பு 4 நிமிடத்திற்கு முன்பு பிறந்த ஜாதகம். மாணவர்களே, இது போன்ற அமைப்புகளை உறுதி செய்து கொண்டுதான் ஜோதிடத்தை வாழ வைக்க வேண்டும். கையில் கிடைக்கின்ற ஜாதகத்திற்கு பலன் சொல்பவர்கள் எவருமே ஜோதிடத்தை பிழைக்க வைத்தவர்கள் அல்ல அப்படின்றதான் உண்மை. இந்த இடத்துல தான் ஜோதிடம் அடிபட்டு போகிறது. நீங்கள் கணித ரீதியாக பலன்களை சொல்லும்போது அவர் நீங்கள் சொல்கிற எந்த பலனுமே ஜாதகருக்கு மேட்ச் ஆகாதுன்ற போது அவர் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இழந்து போகிறார். ஆக இந்த அமைப்பில் ஏன் இவர் 4 நிமிடத்திற்கு முன்பு பிறந்திருப்பார் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, May 8, 1963 காலை 9 மணி மட்டக்களப்பில் பிறந்தவர். இவருடைய ஜாதக அமைப்பின்படி கன்னி லக்னம். இந்த கன்னி லக்னத்திற்கு நீங்கள் மிகப்பெரிய கோபக்காரரான்னு கேட்டால், ஐயோ எனக்கு கோபமே வராது, இது வரைக்கும் எல்லாரும் என்ன கோபக்காரன் கோபக்காரன் ஜாதகத்தை பார்த்தோம்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு கோபமே வராது அப்படின்னார். ஆஸ்திரேலியாவில் அரசு இன்ஜினியராக இருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் அரசு இன்ஜினியராக இருக்கிறார். பிறந்த ஊர் மட்டக்களப்பு. கொடுக்கப்பட்ட நேரம் 9 மணி.
இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமாக இருக்கிறார். சின்ன வயசுலேயே போயிட்டார். ஒரு 20-30 வருஷமாக ஆஸ்திரேலியாவில் அரசு இன்ஜினியராக இருக்கிறார். இந்த அமைப்பின் அடிப்படையில் நான் பார்த்த உடனே சொல்லிவிட்டேன், நம்முடைய 8-12 சுபத்துவ விதியை பற்றி எல்லோருக்குமே, நம்முடைய மாணவர்கள் அனைவருக்குமே தெரியும். என்னுடைய 8-12 சுபத்துவ விதி ஆயிரக்கணக்கான ஜாதகங்களில் நிரூபிக்கப்பட்டது. என்னுடைய மாணவர்களின் மூலமாக அது லட்சக்கணக்கில் தாண்டும். எதிர்காலத்தில் பாரம்பரிய ஜோதிடத்தை நிலைபெறச் செய்வதற்கான விதிகள் இப்போது நான் சொல்லுகின்ற வழக்கறிஞர், வங்கி தொழில் போன்ற அமைப்புகள் 8-12 சுபத்துவ விதிகள் அவ்வளவு துல்லியமாக இருக்கும். இந்த மட்டக்களப்பில் பிறந்த இந்த ஆணுடைய ஜாதக அமைப்பை பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் 8:45 பிறந்தவராக 9 மணின்னு போட்டிருக்கிறேன். இது ஆவரேஜ் டைம், 60 வயதாயிடுச்சு. அந்த காலத்தில் பிறந்தவங்களுடைய நேரம்னா அப்படி ஒன்றும் சரியாக இருக்காது. இவர் ஒரு 1/2 மணி நேரத்திற்கு முன்னால் பிறந்திருக்கிறார். சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறார். எனக்கு கோபமே வராது என்று அவர் சொன்னது உண்மை. அடித்தா கூட திரும்பி வாங்கிட்டு போயிடுவாங்கன்னா. லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் அவர் கோபக்காரர். லக்னத்தில் செவ்வாய் ஒரு நிலையில், லக்னாதிபதி 12 மறைந்து லக்னம் ஒரு நிலையில் பாபத்துவமாகி ராசியும் பாபத்துவமாகி இருக்கின்ற நிலைமைகளில் அவர் வந்து கடுமையான கோபக்காரராக கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது ஒரு விதி. அந்த விதியின் அடிப்படையில் இவர் கோபக்காரராக இல்லை. ஏனென்றால் இவருடைய லக்னத்தின் அடிப்படையில் செவ்வாய் இல்லை. இப்போ அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் பின்னாடி போட்டிங்கன்னா சிம்ம லக்னமாக வந்திருக்கின்ற நிலைமையில் அத்தனையும் அப்படியே மாறிவிடும்.